கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்கள் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு பெரிய பிரசங்கம், ஆனாலும் சில நிமிடங்களில் நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாரா. பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் அறிந்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன். எதையெல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்? ஒரு 5 காரியத்தை சொல்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிறத அறிந்திருக்கிறேன், என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், என்னுடைய உண்மையுள்ள சாட்சி, எனக்கு உண்மையுள்ள சாட்சியாய் இருந்த அந்திப்பா என்பவன் சத்தியத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்ட போது அந்த கொலை செய்யப்பட்ட காரியத்தையும் அவன் சாட்சியை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் உன் கண் முன்பே நடந்த போதும் நீ விசுவாசத்திலே உறுதியாய் என்னை மறுதளிக்காமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான ஒரு காரியம். இன்றைக்கு பாருங்கள், இந்த சபையை போல நம்மில் அநேகர் நம்ம குடியிருக்கிற இடமே, குடியிருக்கிற குடும்பம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சில பேர் சொல்வாங்க, அது தெரியாமல் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, சில ரட்சிக்கப்படாத புருஷர்களை ஏற்றுக்கொண்டு போவார்கள், சில குடும்பம் கட்டுப்பாடுகள், பெற்றோர்களுடைய காரியங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு போயிட்டாங்கன்னா அங்கே சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிறதை போல அவர்கள் உணர்வார்கள். சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில் ஒரு சகோதரி வந்தார்கள். அவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரன் குடும்பத்திலே அவர்கள் திருமணமாகி போனார்கள். நன்றாய் படித்திருந்தவர்கள், ஆசிரியர் படிப்பை படித்திருந்தார்கள், நல்ல நல்ல டேலண்ட் உள்ள நல்ல சகோதரி. அவர்கள் ஒரு இந்து குடும்பம்தான், ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சின்ன வயதிலே சண்டே ஸ்கூல்லே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்ததில்லை, ஆனால் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து திருமணம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு என்ற அனுபவமோ அபிஷேகம் என்ற அனுபவமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. ஆகையினால திருமணம் என்ற உடனே திருமணமாகி அங்கே போனால் அவர்கள் சொன்ன சாட்சி, பாஸ்டர், சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நான் நின்று சேவகம் செஞ்சால் எப்படி இருக்கும், அவ்வளவு துடியாக துடிக்கிறேன் என்றார். இன்றைக்கு சில நேரங்களில் சில குடும்பத்தில் சில சகோதரிகள் அப்படித்தான் வேதனைப்படுகிறார். சில சகோதரர்கள் தன்னுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்திலே தன்னுடைய முதலாளிமாரனுடைய கொடுமையான காரியங்களினாலே அவர்கள் படுத்துகிற வேதனையினாலே இப்படித்தான் சொல்லக்கூடிய நிலைமை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே சுமை சுமக்கிறதுக்கு ஒடுக்கப்பட்ட போது அவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள், ஐயோ சாத்தா மாதிரி வந்துட்டானே, ஆண்டவர் மாதிரி எங்கள் யோசிப்பு இருந்தாரே, இப்போ சாத்தா மாதிரி வந்து எங்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறானே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்திருத்தி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம், நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கலாம், ஆனால் அதி நடுவிலே உங்கள் சாட்சியை தேவன் பார்க்க விரும்புவாரே, ஆனால் அதை நாம் நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியம் என்று இருக்கிறது, நீங்கள் ஊழியம் செய்கிற இடம் பயங்கரமான போராட்டம் உள்ள இடம், கர்த்தர் உங்களை அங்கே அனுப்புகிறாருன்னு சொன்னால் ஓடி வந்து விட முடியுமா? வேறு இடத்துக்கு நான் போக முடியுமா? அங்கே இருந்து தான் ஆக வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக நான் தூத்துக்குடிக்கு கர்த்தருடைய ஓழி அழைப்பை பெற்று சென்னையிலேருந்து நான் வந்தபோது எனக்கு சந்தோஷம் இல்லை. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை பல பாடுகளை நான் சந்திக்கிறேன். நேரடியாக சாத்தானுடைய தாக்குதல்கள் எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக,
நான் செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிறதை பார்க்கிறேன். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய அழைப்புக்கும் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு எதிராக எத்தனையோ பேர் விட்டுட்டு ஓடலாம் ஊழியத்தை, எத்தனையோ பேர் இல்லாமல் போகலாம், எத்தனையோ பேர் பலியாகலாம். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற தேவ சித்தம் நிறைவேறும் வர ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த பெர்கமு சபையை குறித்து நல்ல ஒரு சாட்சியை பார்க்குறோம். ஆனால் அந்த சபையில் சில குறைகளையும் ஆண்டவர் பார்த்தார். நான் அந்த சாட்சியை சொல்கிறேன், ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அங்கே இரத்த சாட்சியாக அந்திப்பா கொலை செய்யப்பட்ட பொழுது கூட இவர்கள் ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் இருக்கிறதை பார்க்குறோம். உங்களுக்கு முன்னால் எத்தனையோ பேர் மறுதளிச்சு போகலாம், எத்தனையோ பேர் இல்லாமல் போகலாம், எத்தனையோ பேர் ஓடி போகலாம், எத்தனையோ பேர் இந்த பாடு எனக்கு வேண்டாம், நான் சுதந்திரமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி ஓடி போகலாம். என்னுடைய ஊழியத்தில் இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர், நாங்கள் உங்கள் கூட இருப்போம், உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள், திடன் சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னோடு கூட இல்லை. என்ன என்று கேட்டால், அவர்கள் சௌகரியமான ஒரு இடத்துல போய் இருக்கிறார்கள், சௌகரியமான இடத்துல போய் இருக்கிறார்கள். ஒரு அம்மா பிரிந்து போகும்பொழுது கேட்டேன், என்னம்மா இத்தனை வருஷம் உங்களை நடத்தினே அப்படி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஊழியம்லாம் நல்லா தான் செய்றீங்க, ஆனால் ஒரு சொந்த இடம் நீங்கள் வாங்கலை, சொந்த இடம் வாங்குங்க அப்புறம் வாரேன்னு சொன்னாங்க. இவங்க வர்றதுக்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொந்த இடம் வாங்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் எனக்கு தராமல் நான் என்ன செய்ய முடியும்? இன்னொரு விசுவாசி கேட்டாங்க, இவ்வளோ நாள் நீ ஊழியம் செய்திருக்க, ஒரு சபைக்கு ஒரு இடம் வாங்கலை என்று சொல்லிவிட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, சரி இடம் வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன சாதிச்சிங்க, என்ன செய்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உங்களை அற்பமாக பார்க்கலாம், உங்களை வந்து தூஷிக்கலாம், தேவனுடைய நாமத்துக்காக நீங்கள் பாராட்டிருந்த வைராக்கியத்தை அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சபைக்காக சத்தியத்துக்காக நீங்கள் தூணை போல நின்று தாங்கி கொண்டிருக்கலாம், உனக்கு என்ன நன்மைன்னு கேட்கலாம். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இதையெல்லாம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்கள் பிரயாசத்துக்குரிய பலன் உண்டு. நீங்களும் உறுதியாயிருங்கள், கடைசி வரை உண்மையாயிருங்கள், உறுதியாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள், நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை கிரியை பார்ப்பார், உங்களுடைய பிரயாசத்தை பார்ப்பார், உங்களுடைய உறுதியை பார்ப்பார், உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார். அதற்குரிய பலனை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் வரும் நாளில் அதை கண்ணார பார்ப்போம். அதான் விசுவாசம். நிலைத்திருப்போமா? கிரியை செய்வோமா? சாட்சியாயிருப்போமா? யார் போனாலும், யார் இல்லாமல் போனாலும் நாம் நிலைத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த பெர்கமு சபையை குறித்து நீ சொன்னீர், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மோசமான இடத்துல இருக்காங்கிறது உமக்கு தெரியும். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உமக்கு தெரியும். எப்படிப்பட்ட சேலஞ்ச் இருக்கிறது என்பது உமக்கு தெரியும். ஆமாண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட சேலஞ்சான போராட்டம் உள்ள இடங்களிலே நாங்கள் வேலை பார்க்கலாம், வசிக்கலாம், எங்களுடைய போக்குவரத்து அந்த இடத்தில் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. நாங்கள் உணர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுமப்பா. கடைசி வரை கர்த்தருக்காக நிற்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை ஆசீர்வதித்தருளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.